ஆக்ஸிஜன் கான்சென்ட்ரேட்டர் மற்றும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் குறைந்த விலையில் வாங்கிட 8925252766. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா பொறுத்தவரையும் வந்துட்டு ஒரு சில நடிகைகள் வந்து இன்னுமே ரசிகர்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகையாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நடிகை தான் அமலாபால் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ தன்னோட படங்கள் மூலமாக தன்னோட நடிப்பு மூலமாக வந்துட்டு திறமை அழகாக வெளிப்படுத்தி இன்றைக்கு வரை வந்துட்டு ஒரு முன்னணி நடிகைகளில் ஒருத்தங்களாக இருக்கிறாங்க அமலாபால். ஸோ அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலும் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ அந்த விதத்தில் நம்ம கடைசியாக பார்த்த படம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஆடை படம் வந்துட்டு திருப்பி அவங்களுக்கு வந்து பேக் டு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த வந்து கொடுத்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற ஆந்தாலஜி படத்துலையும் வந்துட்டு நடிச்சிருந்தாங்க அமலாபால். அண்ட் இது போக வந்து அதுவும் அந்த பறவை போல அப்படிங்கிற படத்துக்காகவும் இப்போ அமலாபாலோட ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாருமே ரசிகர்கள் பிடிச்ச ஒரு விஷயமாகவும் இருக்கு அண்ட் வைரலாகவும் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் நடிகை அமலாபால் பார்த்தீங்கன்னா இப்போ தெறிக்க விடுற அளவுக்கு வந்துட்டு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் தெரிவிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கலவையான ஒரு விமர்சனமும் வந்துட்டு தான் இருக்குது அந்த ஒரு சாங்க்கு. ஸோ வந்து ஒரு ஒரு பாப் மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டைலிஷான ஒரு சாங்க்கு தான் அவங்க வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ரொம்ப ஹாட்டான ஒரு சாங்க்கு தான் அவங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ இப்போ சமூக வலைத்தளத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து நம்ம அடுத்த பார்க்க போகிற நியூஸ் யார் பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவங்களோட மகளுக்கு ரீசெண்டாக தான் வந்துட்டு கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு இந்த கொரோனா டைமில் வந்து நடத்திருந்தாரு அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அதே போல் அதுக்கான விஷயத்தையும் வந்து அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா மணமக்களுக்கு வந்துட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் இது போக உதயநிதி ஸ்டாலின் அண்ட் வந்துட்டு ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியன் அவர்களும் வந்திருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம இயக்குனர் சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிக்கிற விதமாக அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்துட்டு ஒரு அழகான பதிவை தான் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களோட மகள் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பதிவு பண்ணுற முதல் பதிவாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட மகளுக்காக வந்துட்டு டைம் எடுத்து வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி வாழ்த்து தெரிவித்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு டேரக்டர் சங்கர் அவர்கள். ஸோ இதுதான் அவங்களோட மகள் கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க பதிவு பண்ணுற முதல் ஒரு பதிவாக இருக்குது. ஸோ அந்த ஒரு புகைப்படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. அவர் சமையல் நான் நிறைய பாப்பேன். எல்லாத்தையும் இப்படி கையால எடுத்து எடுத்து போட்டு இப்படி ஒரு பேச பிசைவா இருப்பாரு. ஐயோ உடனே அதை சாப்பிடணும் போல ஆசை வந்துடும். உப்பு எதுக்கு ரெண்டு உப்பு கொடுத்துருக்கு என்னை குழப்ப பாக்குறீங்க எல்லாரும் கேக்குறேன். அடுப்பு சுடுதானு எல்லாரும் இப்படி வச்சுதாங்க பாப்பாங்க. எதுக்கு கைய வச்சே பாப்பாங்க. உப்பு இருக்காரு உங்க மாமாட்ட போய் சொல்லு எனக்கு ஏதோ ஒரு சக்தி கிடைச்சிட்டு வேலைகளை செய்யும் போது இப்படி பலரும் சேர்ந்து குழப்ப கூடாது.